ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை மாவு இல்லையா டிஃபனுக்கு என்ன பண்ணலாம்னு ரொம்ப ரொம்ப யோசனையாக இருக்கேன். அப்போ உங்களுக்கான சூப்பரான ரெசிபி தான் இது. வெல்கம் டு குருவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம குருவிஸ் கிச்சனில் 5 நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டாகவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் செய்யலாம், இல்லை ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த இன்ஸ்டன்ட் தோசை செய்கிறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடான உடனே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உடைக்காத முழு வெள்ளை உளுந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்தோ இல்லை உடைச்ச உளுந்தோ சேர்த்துக்கலாம். இப்போது இந்த உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் லைட்டாக கலர் மாறணும். அது போக நல்லா வறுப்பட்ட வாசனையும் வரணும். அது வரைக்கும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போது லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் 6 காஞ்ச மிளகாய், 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலெல்லாம் நல்லா பொரியணும். அது போக இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் கலர் மாறணும். அது வரைக்கும் இதையும் பொறுமையாக மிதமான சூட்டிலேயே வறுத்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வாசனை வருதோ அதுக்கேற்ற மாதிரி தோசையும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இஞ்சிலாம் நல்லா வறுப்பட்டுடும். இப்போது இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா 1 மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு ரவை, நான் வறுக்காத ரவை தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவைனாலும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கிறேன், 1/4 கப் அளவுக்கு தயிர், அப்புறம் கொஞ்சமாக கேரட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த கேரட் பட்டாணிலாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணியும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மழு மழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது, கரெக்டாக 1 கப் மட்டும் சேர்த்தாலே போதும். நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லையா, அந்த அளவு பதத்துக்கு மாவு இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி கரைச்சிக்கோங்க, ஆனால் நிறையா தண்ணி சேர்த்துடாதீங்க. இந்த பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால டக்குன்னு இதை புளிக்க வைக்கிறதுக்காக நான் 1/2 பாக்கெட் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கிறேன். 1/2 பாக்கெட்டுக்கு மேலே சேர்க்காதீங்க. ஈனோ சேர்க்கறதுனால 5-6 மணி நேரம் நம்ம மாவை புளிக்க வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி டக்குன்னு நம்மளுக்கு மாவு கிடச்சிடும். இது போக தோசையும் கொஞ்சம் சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும். ஈனோவுக்கு பதிலாக நீங்கள் ஆப்ப சோடா இல்லை சோடா உப்பு கூட சேர்க்கலாம். இல்லை எனக்கு கெமிக்கல் எதுவுமே சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட தோசை வார்க்கலாம். கொஞ்சம் தோசை சாஃப்ட் கம்மியாக இருக்கும். இப்போது இதை அப்படியே நம்ம எப்படி தோசை சுடுவோமோ அதே மாதிரி தோசைக்கல்லில் வார்க்க வேண்டியது தான். ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேண்டாம், இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும். நம்ம ஈனும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பாருங்கள் நல்லா மாவு புளித்த மாதிரி நிறைய ஓட்ட ஓட்டையாக தோசையில் வர்றத உங்கள் கண்ணாலேயே பார்க்க முடியும். இப்போது இது மேலே கொஞ்சமாக ஆயில் தெளிச்சுக்கலாம். இப்போது இது 1 மூடி போட்டு 2-3 நிமிஷம் தோசை வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். இதில் வந்து கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு அது போ கருவேப்பிலெலாம் சேர்த்துருக்கனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ரவையை வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 2.5 நிமிஷம் ஆகிடுச்சு, தோசை வந்து சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி போடணும்னு அவசியமே கிடையாது, இது அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம பரிமாறலாம். இப்போ இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம தோசைகளாக வார்த்து எடுக்க வேண்டியது தான். பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது போக நீங்கள் கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்கும். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த தோசையை எந்த சட்னி கூடாலும் சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் மதியம் வச்சு சாம்பார் கூட தான் சாப்பிட்றேன்.
ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி மற்றவங்க ஃபோன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குருவிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் ஆனந்தி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.